நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட பெல் ஸ்டி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரூபாய் ஐந்து கோடி சொத்துக்காக பல ஆண்டுகளாகவே தனது கள்ளக்காருடன் சேர்ந்து திட்டம் போட்டு கணவன் மாமனார் மைத்துனரை கொன்றார் சென்னையை சேர்ந்த இளம்பன் தற்போது மாமியாரையும் கடத்தி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொள்ள திட்டமிட்டிருந்த போதுதான் போலீசார் அவரை அடித்தடியாக கைதும் செய்தனர் கேரளாவில் நடந்த தொடர் கொலைகளைப் போல சென்னையிலும் ஒரு பெண் அடுத்தடுத்து மூன்று கொலைகள் செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அயனாவரம் நாராயணன் தெருவைச் சேர்ந்தவர்தான் அமுதா வயது நாற்பது மூன்று தினங்களுக்கு முன்பு தனது சித்தியான பத்மினி வயது அறுபத்தைந்து என்பவரை அவரது மருமகளான மேனகா வயது இருபத்தொன்பது என்பவர் அடியாட்களுடன் வந்து கடத்தி சென்று விட்டதாக அயனாவரம் போலீசில் புகார் அளித்தார் அதன்படி இன்ஸ்பெக்டர் நடராஜ் மற்றும் போலீசார் பத்மினியை தேடும் முயற்சியிலும் இறங்கினர் வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் இரண்டு கார்களில் வந்த ஐந்துக்கும் அதிகமானோர் பத்மினியை வலுக்கட்டாயமாக அடித்து காரில் ஏற்றிச் சென்ற காட்சிகளும் பதிவாகி இருந்தது அதைத் தொடர்ந்து மருமகளான மேனகாவை தொடர்பு கொண்ட போலீசார் பத்மினி குறித்து கேட்டனர் அதற்கு அவர் மறுப்பலாகவே பதிலளித்துள்ளார் இந்நிலையில் தான் ஐனவரம் சந்திப்பு பகுதியில் பத்மினி ஒரு காரில் இருந்து இறங்கப்பட்டார் ஏற்கனவே போலீசார் மேனகாவின் செல்போன் சிக்னலை வைத்து கண்காணித்து வந்தனர் அப்போது மாமியாரான பத்மினி இறக்கிவிடப்பட்ட காரில் மேனகா இருந்ததும் உடனே போலீசார் மேனகாவை பிடித்து துருவி திருப்பி விசாரித்தனர் அப்போது மேனகா போலீசாரிடம் எனக்கும் எனது மாமியாருக்கும் சொத்து பிரச்சினை உள்ளது அதற்காக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவே காரில் அழைத்து சென்றேன் என்றும் கூறினார் ஆனால் போலீசார் மேனகா மற்றும் மாமியார் பத்மினியை பிடித்து காவல் நிலையத்துக்கே அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் அதில் பல திடுக்கடும் தகவல்களும் வெளியாகின போலீசார் பத்மினியிடம் விசாரித்ததில் தன் மருமகள் மேகனா தன்னை காரில் கடைத்து சென்று அடித்ததாகவும் அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் அழுதபடியே தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பத்மினி கொடுத்த வாக்குமூலத்தின்படி மருமகள் மேனகா மீது ஆள் கடத்தல் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் கைது செய்யப்பட்ட மேகனாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த திடுக்கிடும் தகவல் குறித்துதான் போலீசார் தெரிவித்தது என்னவென்றால் சென்னை தாம்பரத்தை அடுத்த படப்பையைச் சேர்ந்தவர்தான் பத்மினி வயது அறுபத்தைந்து இவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுப்பராயன் என்பருடன் திருமணமாகி செந்தில் மற்றும் ராஜ்குமார் என்ற இரண்டு மகன்களும் இருந்தன கான்ட்ராக்டரான சுப்பராயன் படப்பையில் வீடுகள் மற்றும் இடங்கள் வாங்கி வசதியாக தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் மூத்த மகன் செந்திலுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மேனகா என்போரையும் இளைய மகனான ராஜ்குமாருக்கு பெரம்பூரை சேர்ந்த ஆனந்தி என்போரையும் திருமணம் செய்து வைத்தனர் இந்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்துக்காக மூத்த மகன் செந்திலுக்கும் தம்பியான ராஜ்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது இருவருக்கும் அவரது தந்தையான சுப்பராயன் சொத்தை பிரித்து கொடுத்துள்ளார் இதில் திருப்தியடையாத மூத்த மகன் செந்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேனகா மூலம் கூலிப்படையை வைத்து தனது தம்பியான ராஜ்குமாரியை கொலை செய்துள்ளார் பின்னர் சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் நேராக தனது தந்தையிடம் சென்று மீண்டும் சொத்து கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் சில நாட்கள் கழித்து செந்திலும் திடீரென மாயமானார் காணாமல் போன செந்திலின் மனைவியான மேனகா தனது மாமனிடம் தனது கணவருக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்கும்படி கேட்டு அடிக்கடி மிரட்டி வந்துள்ளார் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செந்திலின் தந்தையான சுப்புராயன் கூலிப்படையினரால் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ராஜேஷ் கண்ணா என்பவரை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் கொலை செய்த ராஜேஷ் கண்ணாவின் மனைவியும் மாயமான செந்தில் மனைவி மேனகாவும் நண்பர்கள் இரண்டு மகன்கள் மற்றும் கணவன் இறந்த நிலையில் ஆதரவின்றி பத்மினி இறந்துள்ளார் இதனால் பெரம்பலூரை வசித்து வந்த இரண்டாவது மருமகளான ஆனந்தி வீட்டில் தங்கினார் கணவர் இறந்த நிலையில் அனைத்து சொத்துக்களும் பத்மினி வசம் இருந்தது இதனால் அடிக்கடி ஸ்ரீ பெரம்புத்தூருக்கு சென்று மூத்த மருமகளான மேனகா சொத்து கேட்டு தகராறும் செய்துள்ளார் இதனால் இரண்டு மருமகளுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பத்மினி ஐநாவரத்தில் உள்ள தனது அக்காலான சரஸ்வதி வீட்டிற்கே வந்துவிட்டார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்புதான் மூத்த மருமகளான மேனகா தனது மாமியார் பத்மினியை கூலிப்படன உதவியுடன் துப்பாக்கி முனையில் காரில் கடத்தி சென்றுள்ளார் இரண்டு நாட்களாக பெரம்பாக்கம் மற்றும் திருநென்றூர் பகுதிகளில் உள்ள வீடுகளில் அடைத்து வைத்து ஐந்து கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போடும்படி சித்திரவாதியம் செய்துள்ளார் சிசிடிவி மற்றும் செல்போன் சிக்னல் உதவியுடன் போலீசார் தேடுவதை அறிந்த மேனகா தனது மாமியார் பத்மினியை மீண்டும் காரில் அழைத்து வந்து ஐநாவரத்தில் இறக்கி விட்டுவிட்டு தப்பி செல்லும் போதுதான் சிக்கிக்கொண்டார் மேனகாவுக்கும் அவரது மாமனாரான சுப்புராயன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராஜேஷ் கண்ணாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாகவே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது என்றும் சொத்துக்காக தனது மாமனார் சுப்புராயன் கொலையில் மூளையாக செயல்பட்டு போலீசாரிடம் சிக்காமல் தப்பியுள்ளார் கள்ளக்காதலன் ராஜேஷ் கண்ணா மற்றும் சிலரை மட்டுமே போலீசார் கைது செய்தனர் இது மட்டுமின்றி தனது மைத்தனர் ராஜேஷ்குமார் சொத்துக்காக தனது கணவரை உசிப்பேற்றி கள்ளக்காதலன் மூலம்தான் ஆலையும் அவரே ஏற்பாடு செய்து ராஜேஷ்குமாரையும் கொலை செய்துள்ளார் மேனகாவின் கள்ளக்காதல் தெரியாமல் அவர் சொன்னபடி அவரது கள்ளக்காதல் மூலமே தனது தம்பியையும் கொலை செய்துள்ளார் அதன் பிறகு பல கோடி மதிப்புள்ள மொத்த சொத்தையுமே மேனகா தன் கள்ளக்காதலுடன் அபகரிக்கும் நோக்கில் தன் கணவர் செந்திலையும் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஆனால் செந்தில் மாயமானதாக நாடமாடி போலீசார் மற்றும் உறவினர்களை நம்ப வைத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் இவ்வாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் மேனகாவின் கள்ளக்காதன் ராஜேஷ் கண்ணா மீது கொலை கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன மேனகா போலீசாரிடம் சிக்கிய தகவலை அறிந்த கள்ளக்காதனர் ராஜேஷ் கண்ணா தற்போது தலைமறைவாக உள்ளார் அவர் பிடிபட்டால் தான் மேகனா குறித்து அனைத்து உண்மைகளுமே வெளிவரும் இருவரும் சேர்ந்து சொத்துக்காக இதுவரை எத்தனை பேரை கொலை செய்துள்ளனர் என்றும் தெரியவரும் மேலும் மேனகாவின் கணவர் செந்தில் மாயமானாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தும் முழு விவரங்களும் வெளியே வரும் என்றும் செந்தில் உறவினர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது அதேபோல போல கைது செய்யப்பட்டுள்ள மேனகாவின் கணவரான செந்தில் மாயமாகி ஒன்றரை வடங்கள் ஆன போதிலும் இதுவரை காவல் நிலையத்தில் மேனகா புகார் அளிக்கவில்லை என்றும் அதற்கு மாறாக தலைமைச் செயலகத்தில் இயக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மட்டும் கண் துடைப்புக்காக ஒரே ஒரு புகார் பதிவு செய்துள்ளார் என்றும் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க அந்த புகார் மனுவை பத்திரமாக வைத்துள்ளார் என்றும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் போலீசார் கணவன் மாயமானது குறித்து விசாரணை நடத்தி கண்டுபிடித்து விடுவார்களே என்று முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் விசாரணையில் தெரிவந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி